இந்த நாமக்கல் மலைக்கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கலோட மையப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. 250 அடி உயரம் கொண்டது, 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி மலை ஏறி வந்தாச்சு. இல்லை காவலர்கள் தங்கக்கூடிய இடமா இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா அரசர் வந்து இங்கே மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அந்த கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக வரும்போது அரசர் வந்து தங்கக்கூடிய இடமாகவும் இது இருந்திருக்கலாம். இந்த இடம் பாருங்கள், காலப்போக்கில் அப்படியே செதைஞ்சிருக்கு. இந்த நாமக்கல் மலைக்கோட்டையை ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் வந்து இங்கே இருந்து கீழே பார்ப்பாங்க. இங்கே இருந்து இந்த மதில் சுவர் ஹோல்ஸ் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே யார் வராங்க அப்படின்றத தெளிவாக தெரியும். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆள் வந்து துப்பாக்கி வச்சு படுத்திருப்பார். இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருட வரலாறை சுமந்து நிற்கும் இந்த மலைக்கோட்டையோட அவல நிலை இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்க செல்வினா கிங். வெல்கம் டு கிங் 24x7. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம இருக்கிற இடம் தான் நாமக்கல் மலைக்கோட்டை. நாமக்கலுக்குன்னு தனி சிறப்புகள் நிறைய இருக்கு, அதுல மிக சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் தான் இந்த மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டைக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கு, இங்க நாமக்கல்ல இருக்க பல பேருக்கே தெரியாது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த நாமக்கல் மலைக்கோட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, இந்த நாமக்கல் மலைக்கோட்டையை யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, இந்த கோட்டையை கட்டினது யாரு, இந்த வீடியோல நாமக்கல் மலைக்கோட்டையை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாமக்கல் மலைக்கோட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கலோட மையப்பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. 250 அடி உயரம் கொண்டது, 1.5 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி மலை ஏறி வந்தாச்சு. 250 அடி உயரம் தான், கிட்டத்தட்ட ஒரு 500 படிக்கட்டுகளுக்குள்ளதான் இருக்கும். ஸோ ஏறுறது வந்து அவ்வளோ சிரமமாக இருக்காது, குழந்தைங்க கூட ஏறி வந்துடலாம். இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருஷம் பழமை வாய்ந்த கோட்டை அப்படின்னே சொல்லலாம். இந்த கோட்டை கட்டி ஒரு 3 மன்னர்களுக்கு கீழே இந்த கோட்டை வந்து ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு முகலாய பேரரசு மன்னரும் ஆட்சி செஞ்சுருக்காரு. இன்னும் நம்ம மேலே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நாமக்கல் மலைக்கோட்டையை நம்ம பாதி ஏறி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் நாமக்கல் நகரமே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த குளக்கரை, நாமக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க குளக்கரை இதுதான். இங்கே பாருங்கள் பெரும் கட்டிட குப்பைகள். இந்த கோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு வரலாறும் இருக்குது, அப்புறம் இந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்ச ஒரு வரலாறும் இருக்குது. இந்த ரெண்டு வரலாறையுமே நம்ம மேலே போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் மலைக்கோட்டைக்கு அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து குளக்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்டபத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த மண்டபத்தை சுற்றி இந்த குளத்துக்குள்ள 16 கிணறுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, இன்னும் யாரும் உள்ளே போய் பார்க்கல. ஆனால் வந்து இந்த குளத்தை சுற்றி ஒரு 16 கிணறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வாங்க மேலே போய் பார்க்கலாம். இந்த மண்டபத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, இதுதான் வந்து கோட்டை படிக்கட்டுகள். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை படிக்கட்டுகளை வந்து உளியை வச்சு தான் செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா, உளி வச்சு இந்த செதுக்குனதெல்லாம் பாருங்கள். கோட்டை படிக்கட்டுகள் கூட அந்த அளவுக்கு நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டை வந்து ஒரே கல்லுனாலான 250 அடி உயரம் கொண்ட மலைக்கோட்டை தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையை ஏறி முடித்தாச்சு. இப்போ உச்சிக்கு வந்துட்டேன். இங்கேருந்து பார்க்கறதுக்கு நாமக்கல்லோட அழகே தனியாக தெரியுது, அது அப்படியே நீங்கள் பாருங்க. சூப்பராக இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையோட உச்சியில் இருக்கோம். இந்த மலைக்கோட்டையோட மதில் சுவர் இதுதான், அதாவது என்ட்ரன்ஸ் கேட் இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுவர்களை பாருங்களேன்,
நம்ம இப்போ தான் வந்து கம்பி வச்சு கட்டுறோம், இதெல்லாம் இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் இப்போ தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் ஒரு கல் இன்னொரு கல் இடையில பார்த்திங்கன்னா கலவை, அதே மாதிரி தான் இன்டர்லாக்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில இன்டர்லாக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலவை, மண் கலவை தான். இந்த மண் கலவையை வச்சு தான் இந்த கோட்டையவே உருவாக்கியிருக்காங்க. இந்த கோட்டை கட்டப்பட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வருடங்களுக்கு முன்னால் இந்த கோட்டை வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்த கோட்டை வந்து கொஞ்சம் கூட ஒரு சிதலடைவு இல்லாமல் இவ்வளோ கம்பீரமாக நிற்கிது அப்படின்னா அந்த ஒரு இன்டர்லாக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தி கட்டின ஒரு விஷயத்தினால தான் இந்த கோட்டை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னமும் மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸில் இருக்கும், என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு யாழி சிலையை வந்து வடிச்சிருக்காங்க. இந்த யாழியோட பேர் வந்து சிம்ம யாழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யாழிகள்லேயே நிறைய வகை இருக்குது, சிம்ம யாழி, மகர யாழி, யானை யாழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ சிம்ம யாழி அப்படின்னா சிங்கத்தோட உடல் அமைப்பு, சிங்கத்தோட தலை இருக்கும். இதுவே மகர யாழி அப்படின்னா சிங்கத்தோட உடல் அமைப்பு, ஆட்டோட தலை இருக்கும். யானை யாழி அப்படின்னா சிங்கத்தோட உடல் அமைப்பு, யானையோட தலை இருக்கும். இதெல்லாம் வந்து தான் பார்த்திங்கன்னா யாழிகளோட வகைகள். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த யாழிகள் வந்து ஒரு மித்தாலஜி அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த உயிரினம் இன்னும் வாழ்ந்துதா இல்லையா அப்படின்றதே கண்டுபிடிக்கப்படலை. ஒரு 25,000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழனால் கட்டுப்படுத்தி குதிரை மாதிரி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு மிருகம் தான் இந்த யாழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய கோயில்களில் பார்த்துருப்பீங்க, இந்த யாழியோடைய கால்கள் வந்து யானையை மிதிக்கிற மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா ஒரு யானையை விட பெரிய மிருகம் தான் இந்த யாழி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த யாழையோட குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்டைய இலக்கியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த யாழியோட சிறப்புகள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே என்ட்ரன்ஸுக்கு வருவோம். என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு யானை யாழியோட சிற்பம் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து யானை யாழி, அதாவது சிங்கத்தோட உடல் அமைப்பு, யானையோட முகம், இதுதான் வந்து யானை யாழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த உருவம் யாரோடது, இந்த உருவம் வந்து ஆஞ்சநேயரோட உருவம். ஆஞ்சநேயரோட உருவத்தை செதுக்கியிருக்காங்க. அப்படியே மேலே வாங்க, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ். இதை பாருங்கள், வில்லு வச்சுட்டு நிற்கிறாங்க, இது வந்து ராமரோட உருவம், சீதையோட உருவம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆஞ்சநேயர். இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து யானையாளியோட சிற்பம் தான் செதுக்கியிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயரோட சிற்பம், பெருமாளோட அவதாரம், மீன் அவதாரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே பாருங்கள் மீனோட சிலை, அந்த மீன் அவதாரத்தோட சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட சிற்பம் செதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரோட சிற்பம் தான் இது. இப்போது நம்ம மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா இவ்வளவு அழகான சிற்பங்கள் நேர்த்தியாகவும் நுணுக்கமாகவும் செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருட வரலாறை வந்து சுமந்து நின்றுட்டுருக்கு. இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருங்கற்களால் தான் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு அரசர் வந்து உள்ளே வராரு, கோட்டைக்கு வராரு அப்படிங்கும் போது அவரை வரவேற்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். அதாவது நம்ம ஒரு வீடு கட்டினோன்னா வீட்டுதாளிகளை வரவேற்கிறதுக்கு எப்படி முன்னாடி வந்து ஒரு வராண்டா இருக்குமோ அது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இடத்துல நடக்கும். இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து தான் உள்ளே வந்தோம். இதுதான் வந்து மலைக்கோட்டையோட ஓவரால் வியூ. அப்படியே பாருங்கள் என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வியூ தான் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், உள்ளே என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிறது இந்த குளம் தான். இந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கனால இந்த குளத்தில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இல்லை, சுத்தமாகவே தண்ணி இல்லை. மலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கோட்டையில் இரண்டு குளங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ட்ரன்ஸில் ஒரு குளம் இருக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பேக் சைடில் ஒரு குளம் இருக்குது.
இந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி நான் இந்த மலைக்கோட்டைக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த குளத்தில் தண்ணி இல்லாத விஷயத்த நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அப்படிங்கும் போது உண்மையாகவே வெயிலோட தாக்கம் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கு இந்த குளமே ஒரு சாட்சி. அப்புறம் இந்த குளத்தை வந்து எதுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த போர் வீரர்கள் இந்த கோட்டைக்கு வந்து குதிரைகள்லாம் வருவாங்க. அந்த காலத்தில் வந்து குதிரைகள்லாம் மேலே கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அந்த போர் வீரர்கள்லாம் வருவாங்க, அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் தான் வந்து தண்ணி குடிக்கிறதாகட்டும், இந்த குளிக்கிறதுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான தண்ணி இதெல்லாமே வந்து இந்த குளத்தில் இருந்து தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு சிறப்பு அந்த காலத்தில் இருந்தது என்ன அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய கமலாய குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குளக்கரை சொன்ன இல்லையா, அந்த மண்டபம் இருக்கக்கூடிய கமலாய குளத்துக்கும் இந்த குளத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்குது என்னன்றது தெரியல. ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு பொருளை இந்த குளத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து கீழே அந்த கமலாய குளத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஃபுல்லாக வறண்டு தான் இருக்குது, ஆனால் அந்த மாதிரி எந்த வழியும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அந்த காலத்தில் வந்து அப்படி ஒரு வழி இருந்ததாக வந்து சொல்லப்படுது. இப்போது இந்த கோட்டையோட ஒரு ஆன்மீக வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ராமாயணம் நடந்த அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அனுமன் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிறதுக்காக நேபாளம் போயிருந்தார். ராமாயணத்தில் லக்ஷ்மணனுக்கு உதவி செய்கிறதுக்காக போயிருந்தார். திருப்பி அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சஞ்சீவி மலை அந்த இடத்துல வைக்க போனார். அதுக்குள்ளே அந்த நேபாளத்தில் இருக்கக்கூடிய இறைஞன் அப்படின்ற ஒரு அரக்கன் வந்து விஷ்ணு கிட்ட தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்குறான். வரத்தை வாங்கி அந்த வரம் வந்து மக்களுக்கு எதிராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கான். ஸோ இதையெல்லாம் பார்த்த மக்கள் வந்து தேவர்கள் வந்து விஷ்ணு கிட்ட முறையிட்டதுனால அவர் வந்து நரசிம்மர் அப்படின்ற ஒரு அவதாரத்தில் போய் இறைஞனை வதம் செய்கிறாரு. வதம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட கோபத்தை குறைக்கிறதுக்காக சாலி கிராம கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லோட உருவத்தை எடுத்து அந்த இடத்துல அது ஒரு கல்லாக வந்து உருவம் எடுத்து இருக்கிறார். நம்ம ஹனுமன் வந்து சஞ்சீவி மலையை திருப்பி வச்சதுக்கப்புறம் இந்த கல் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாலிகிராம கல்லை தன்னோட எடுத்துகிட்டு வராரு. வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த நாமக்கல் பகுதியை தாண்டி அவர் போகும்போது இந்த கமலாய குளம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த கமலாய குளத்தில் அந்த இடையில நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் ஒரு மண்டபத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி அவர்கள் வந்து பெருமாளை பிரிஞ்சு இருக்க அந்த சோகத்தினால கடும் தவத்தில் இருந்தேன். தந்தியவந்தனம் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம், சந்தியவந்தனம்னா ஒரு தியானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து அந்த சாலிகிராம கல்லை லக்ஷ்மி கையில் கொடுத்து, இதை கீழே வச்சிடாதீங்க, நான் வந்து சந்தியவந்தனம் பண்ணிவிட்டு நான் இந்த கல்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கையில் அந்த கல்லை வந்து கொடுக்குறாரு. ஸோ ஹனுமன் வந்து சந்தியவந்தனத்தில் ஈடுபட்டிருக்கும் போது ரொம்ப ஆழ்ந்த ஒரு தியானத்துக்கு போனதுனால லக்ஷ்மி அவங்க வந்து கல்லை கொடுத்ததே ஹனுமன் மறந்துட்டாருன்னு சொல்லி கல்லை கீழே வச்சிடுறாங்க. வச்ச உடனே நம்ம ஹனுமன் வந்து சந்தியவந்தனம் முடித்ததுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அந்த சாலிகிர மக்கள் பெரிய ஒரு மலையாக வந்து உருவெடுத்திருக்கு. அப்போ வந்து ஹனுமனுக்கு ஒரு அசரீரி கேட்குது, இந்த மாதிரி இந்த கல்லை வந்து நீ கீழே வச்சதுனால நான் இங்கேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னைய வணங்கின மாதிரி நீயும் இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி குரல் கேட்டிருக்கு. ஸோ அந்த லக்ஷ்மி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நரசிம்மர் அவங்களை நினச்சி தவம் செஞ்சதுனால அவங்க கூட சேர்ந்ததுனால இந்த மலையிலே பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே, அதாவது நரசிம்மரும் இங்கே தங்கிட்டார், லக்ஷ்மி அம்மனும் இங்கே தங்கிட்டாங்க, ஹனுமனும் பார்த்திங்கன்னா வணங்கியவாறு இந்த இடத்துலையே வந்து நின்னதாக சொல்லப்படுது. இதுதான் இந்த மலையோட வரலாற்று கதை. இன்னும் இந்த மலையில் மேலே என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிதல் அடைஞ்ச ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சிதல் அடைஞ்ச மண்டபம் எதற்காக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நமக்கு ஒரு ஆய்வு குறிப்புகள்லாம் கிடைக்கல. ஒருவேளை இது ஒரு ஆயுத கிடங்காக இருந்திருக்கலாம், இல்லை காவலர்கள் தங்கக்கூடிய இடமா இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா அரசர் வந்து இங்கே மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக வரும்போது அரசர் வந்து தங்கக்கூடிய இடமாகவும் இது இருந்திருக்கலாம். இந்த இடம் பாருங்கள் காலப்போக்கில் அப்படியே செதஞ்சிருக்கு. இந்த நாமக்கல் மலைக்கோட்டையை ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேந்தமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்ச ராமச்சந்திர நாயக்கர் அப்படின்றவர் தான் ஆட்சி செஞ்சுருக்கார். இந்த கோட்டையை கட்டினது கூட அவர் தான். 1653 வருஷம்தான் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ
கிட்டத்தட்ட இந்த கோட்டையை கட்டி 500 வருடங்களுக்கு மேலே ஆகுது. அவர் கட்டின மண்டபம் தான் இதுவும். இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ரொம்ப சிதலடைஞ்சிருக்கு. அவரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்டபமும் இந்த கோட்டையும் முகலாய பேரரசான திப்பு சுல்தான் அப்படின்ற மன்னர் கையில் இருந்தது. இப்போது இந்த மண்டபத்தில் ஒரு அறை மட்டும் கிடையாது, இங்கே உள்ள இன்னொரு அறையும் இருக்குது. இது கன்ஃபார்மாக நம்மளால் யூகிக்க முடியுது, இது ஒரு ஆயுத கிடங்காக தான் இருந்திருக்கணும் உள்ளார. சிதலடைஞ்ச மண்டபம் வந்து இது மட்டும் கிடையாது, இன்னும் அந்த கோயிலை சுற்றி பாருங்கள், நிறைய மண்டபங்கள் வந்து சிதலடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. ஸோ திப்பு சுல்தான் ஆட்சியில் இந்த கோட்டையை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தான் அவர்கள் வந்து ஆங்கிலேயர் அதாவது பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடுறதுக்கும் சண்டை செய்கிறதுக்கும் தான் இந்த கோட்டையை வந்து பயன்படுத்தியிருக்கார். அவர் கட்டின ஒரு மசூதி கூட இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ வாங்க, இந்த மண்டபத்துக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இரும்பு கொண்டி இருக்குது பாருங்கள். இது வந்து அப்போது அந்த காலத்தில் பண்ணப்பட்டதா இல்லை அதுக்கப்புறம் பண்ணப்பட்டதான்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் செய்யப்பட்டதாக இருந்தது அப்படின்னா இது வந்து குதிரைகள்லாம் கட்டி போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இதில் இந்த ஒரு கொண்டி மட்டும்தான் இங்கே இருக்குது. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த கோட்டையோட மதில் சுவர்கள். இப்போ அந்த மதில் சுவருக்கு போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கோட்டையோட மதில் சுவர்கிட்ட தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த மதில் சுவர் பார்த்திங்கன்னா 5-6 அடி உயரம் இருக்கும். இந்த மதில் சுவரையும் ராமச்சந்திர நாயக்கர் தான் கட்டினார். இதுக்கப்புறம் திப்பு சுல்தான் காலத்தில் தான் வந்து இந்த மதில் சுவர்களில் பாருங்களேன் இந்த ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், ஒவ்வொரு மதில் சுவர்லேயும் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் தான் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்காக உபயோகப்படுத்துனாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே ஒரு ஆள் நிற்பாங்க, கீழே ஒரு ஆள் படுத்திருப்பாங்க, ரெண்டு பேருமே துப்பாக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் வந்து இங்கே இருந்து கீழே பார்ப்பாங்க. இங்கே இருந்து இந்த மதில் சுவர் ஹோல்ஸ் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கீழே யார் வராங்க அப்படின்றத தெளிவாக தெரியும். ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆள் வந்து துப்பாக்கி வச்சு படுத்திருப்பார். ஸோ இவர் வந்து வாட்ச் பண்ணி அங்கே ஒருத்தர் வராரு அப்படின்னா இவர் எய்ம் பண்ணி அவரை சுட்டு காலி பண்ணிடுவார். ஸோ அதுக்காக தான் இந்த மதில் சுவரை வந்து பயன்படுத்தினாங்க. இங்கே பாருங்கள், இந்த மதில் சுவர் வழியாக பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க ஓட்டு வீடு எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். அந்த இடத்துல நடந்து வரக்கூடிய அந்த நபரை வந்து இங்கேருந்து தெளிவாக பார்க்கலாம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மதில் சுவர் வழியாக எய்ம் பண்ணலாம். அந்த கீழே வரக்கூடிய ஆளை வந்து மலைக்கோட்டையில் ஏறி வரும்போது இங்கே பாருங்கள் இந்த மலையோட படிக்கட்டுகள் தெரியுதா, இந்த மலையோட படிக்கட்டுகளில் அவர் ஏறி வரும்போது கரெக்டாக எய்ம் பண்ணி சுடலாம். இதே மாதிரி கோட்டையை சுற்றி எல்லா மதில் சுவர்கள்லேயும் இந்த துளை இருக்குது. இந்த மலைக்கோட்டையை திப்பு சுல்தான் ஆட்சி செஞ்சார், ராமச்சந்திர நாயக்கர் ஆட்சி செஞ்சார், இப்படி பல விஷயங்கள் பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னாடி குணசீலன் அப்படின்ற பல்லவ மன்னர் ஆட்சி செஞ்ச இடம்தான் இந்த நாமக்கல் மாவட்டம், இந்த நாமக்கல் மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு புறத்தில் அரங்கநாதர் கோயிலும் மேற்கு புறத்தில் நரசிம்மர் கோயிலும் உச்சியில் பார்த்திங்க அப்படின்னா வரராஜ பெருமாள் கோயில், இந்த மூணு கோயிலுமே இருக்குது. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா பெருமாளோட அவதாரங்கள் தான். இந்த மலைக்கோட்டைக்கு நேர் ஆப்போசிட்டில் நரசிம்மரை வணங்கி நின்ற மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ 784வது வருஷம் அதாவது கிபி 784வது வருஷம் குணசீலன் அப்படின்ற மன்னர் தான் இந்த குடைவர கோயில்களெல்லாம் உருவாக்கியிருக்கார். அதற்கான சான்று இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்க கல்வெட்டுக்கள்லேயே இருக்குது. இந்த வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்க கல்வெட்டுக்களில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குணசீல மன்னர் தான் இந்த கோயிலை கட்டினார் அப்படின்ற தகவல்களும் பெருமாள் புகழ் பாடக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு. பெருமாள் வரதராஜ பெருமாளோட புகழை வந்து பாடுற மாதிரியான கல்வெட்டுகள் தான் இந்த கோயிலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சிதலடைஞ்ச நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கற்தூண் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்கு இத்தனை வருஷமாக. இது வந்து ஒரு மண்டபமாக இருந்திருக்கலாம், இந்த கோயிலை சுற்றி ஒரு மண்டபமாக பெரிய மண்டபம் இருந்திருக்கலாம். இந்த கோயிலை சாமி கும்பிட வர பக்தர்கள் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வணங்கக்கூடிய அளவுக்கு பெரிய மண்டபமாக இருந்திருக்கலாம்.
அதற்கான சுவர்கள் தான் இதுவாக இருந்திருக்கும். அந்த கோயிலை கட்டினது குணசீலன், ஆனால் அந்த கோயிலை சுற்றி மண்டபம் கட்டினது ராமச்சந்திர நாயக்கர். இந்த மண்டபங்கள்லாம் பார்த்திங்கன்னா கால போக்கில் வந்து செதஞ்சிருச்சு. இந்த கர்த்தூனும் வந்து பார்த்திங்கன்னா குணசீல மன்னரால் தான் வந்து நிறுவப்பட்டது. இந்த கர்த்தூனில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் வந்து பெருமாளை வணங்கி நிற்கிற மாதிரியான ஒரு சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த தூணை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயரோட சிலை இருக்கும், வணங்கிய மாதிரியான ஒரு சிலை இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிழக்கு புறத்தில் அரங்கநாதர் கோயிலும் மேற்கு புறத்தில் நரசிம்மர் கோயிலும் அதற்கு நேர் ஆப்போசிட்டில் வணங்கி நின்ற மாதிரி ஆஞ்சநேயரோட கோயிலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் கரெக்டாக அவர் நெஞ்சிக்கிட்ட கைகூப்பி நின்ன மாதிரி தான் நின்றுப்பார். ஸோ அவரோட கையிலேருந்து நேராக ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா, அந்த கோடு ஆஞ்சநேயரோட கையிலேருந்து நேராக நரசிம்மர் பாதத்துக்கும், அப்படியே அங்கே நரசிம்மர் பாதத்திலிருந்து நேராக ஒரு கோடு வரைஞ்சோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தீங்கன்னா அரங்கநாதர், அதாவது படுத்து இருப்பார் இல்லையா அஞ்சு தலை நாகத்தில் படுத்த மாதிரியான ஒரு சிலை இருக்கும், அந்த கோயிலில் இருக்க அரங்கநாதரோட பாதத்துக்கும் நீ ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்தோட சிறப்பு அப்படின்ட்டே சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆயுத கிடங்கு இருக்குது, அதாவது திப்பு சுல்தான் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுத கிடங்கு, திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மசூதியும் இருக்குது. இதெல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்தில் ஆயுத கடங்காக பயன்படுத்தின இடத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். திப்பு சுல்தான் அவர்கள் ஆங்கிலேயர், அதாவது பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போர் செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஆயுதத்தை எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து. இதுதான் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுத கடங்கு. இதுக்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா ஆயுதங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ஆயுத கிடங்குக்கு ரெண்டே ரெண்டு காவலாளிகள் தான் பொறுப்பு. அவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும், அவங்க மட்டும்தான் வெளியில் போக முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே அனுமதி. அரசருக்கு அப்புறம் அவங்க தான் வந்து எந்த ஆயுதம் யாருக்கு கொடுக்கணும், யார் எந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆயுதங்கள் வெளியில் போகணும், எவ்வளோ போயிருக்கு அப்படின்ற கணக்கு வழக்கு எல்லாமே வந்து அந்த இரண்டு காவலாளிகள் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க பயன்படுத்தின இடம் தான் இந்த ஆயுத கிடங்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா கோட்டையோட பின்பகுதியில் இருக்க குளங்கள், அதாவது முன்னாடி ஒரு குளம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பின்பகுதியில் இரண்டு குளங்கள் இருந்திருக்கு. சாமிக்கெல்லாம் சில விஷயங்கள் இந்த ஆற்றுல இந்த குளத்துலலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விசேஷ பூஜைகள்லாம் இந்த இடத்துல நடந்திருக்கலாம். அரசர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு இடமா இருந்திருக்கலாம் இந்த குளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இந்த குளமும் நல்லா வறண்டுருச்சு, தண்ணிலாம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட குளம் நம்பி தான் இருக்கும். இந்த இரண்டு குளங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப ஹை லெவலில் தான் இருக்கும். ஆனால் வெயிலோட காரணத்தினால இந்த குளத்தில் வந்து தண்ணி ஏதோ ஓரளவுக்கு இருக்குது, காமிக்கிறதுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காவது ஓரளவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டையோட கடைசி பகுதியில் இருக்கும், மிக முக்கியமான பகுதியில் இருக்கும் இந்த நுழைவாயில். இது எதுக்காக இந்த நுழைவாயிலுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த நுழைவாயிலுக்குள்ளே தான் இருக்கும், அப்படியே இந்த இடத்த பாருங்களேன். பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இங்கே படிக்கட்டுகள் இருக்குது, இந்த இடம் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்குது, அங்கே திட்டுகள் அமைச்சிருக்காங்க. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடக்கக்கூடிய இடம். அதாவது ஒரு மன்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலோசனை, ஒரு போர் யுக்திகள், இல்லை மக்கள் ஊர் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு தான் இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டுகளுக்கு கீழே ஒரு மேடை அமைச்ச மாதிரி ஒரு மேடை அமைச்சிருப்பாங்க. இந்த மேடையில் தான் இந்த ராஜகுரு, இந்த மந்திரிகள், அமைச்சர்கள், இந்த மன்னர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அமர்ந்து ஆலோசனை செஞ்ச இடமா கூட சொல்லலாம், சாப்பிடக்கூடிய இடமாவும் இந்த இடம் தான் இருந்திருக்கு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையோட டாப் மோஸ்ட் ஹைட் உச்சியில் இருக்கும். இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன், அங்கே பாருங்கள் நாமக்கல்லோட சிறப்பு மிக்க இடம் நைனாமலை, அதுவும் வந்து ஒரு பெருமாள் கோயில் தான். அங்கே பாருங்கள் அந்த உச்சி தெரியுதுங்களா ஷார்ப்பாக, அது வந்து நைனாமலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த சைடு வந்து பாருங்கள் ஒரு மலை தொடர்ச்சி தெரியும், அது வேறு எதுவும் இல்லை, அதுதான் வந்து கொல்லிமலை. இயற்கை எழில் கொஞ்சம் கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொல்லிமலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மசூதி முன்னாடி தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து திருவிழாக்கள்லாம் கொண்டாடுவாங்க முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இங்கே மசூதியில் வந்து தொழுக பண்ணுறதாகட்டும் எல்லா திருவிழாக்களும் இங்கே கொண்டாடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டை ஒரு மத ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வரதராஜ பெருமாள் ஹிந்துவோட கோயில், இந்த சைடு திப்பு சுல்தான் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு மசூதி, இது இரண்டுமே ஒரே இடத்துல இருக்கனால நம்ம நாமக்கல் மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மத ஒற்றுமைக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் மலைக்கோட்டையோட எனக்கு தெரிந்த வரலாறு, ஆன்மீக வரலாறு, அப்புறம் இந்த கோட்டையோட வரலாறு, யார் கட்டினாங்க, யார் ஆட்சி செஞ்சாங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 1500 வருட வரலாறை சுமந்து நிற்கும் இந்த மலைக்கோட்டையோட அவல நிலை இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டை சுவர்களில் அவங்களோட பெயர்களை வந்து எழுதி வைக்கிறாங்க, நிறைய கோட்டை சுவர்களை வந்து சேதப்படுத்துகிறாங்க, நிறைய வந்து என்ன சொல்கிறது நிறைய இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதப்படுத்துகிறாங்க. உங்களோட பேரை வந்து நீங்கள் பதிக்கணும் அப்படின்னா அது பதிக்க வேண்டிய இடம் இந்த வரலாற்று சின்னம் கிடையாது, அதையாவது சாதிச்சிங்க அப்படின்னா உங்கள் பேர் ஆட்டோமேட்டிக்காக பதியப்படும். ஆனால் இந்த மாதிரி நினைவு சின்னங்களில் நம்ம பதிக்கக்கூடாது. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வரலாற்று சின்னம், லவ் தீம் பார்க் கிடையாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கோட்டையை ரொம்ப தவறான செயல்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தொல்லியல் துறை ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மலைக்கோட்டையை ஒரு சுற்றுலா தலமாக மாற்றணும், ப்ராப்பரான கைடு வைக்கணும், கைடு வச்சு இந்த மலைக்கோட்டையோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையுமே மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நம்ம முன்னோர்கள் நமக்கு எப்படி கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நம்ம நம்மளோட அடுத்த சந்ததிக்கு இந்த வரலாற்று சின்னத்தை கொடுத்துட்டு போவோம். இந்த உறுதிமொழியை இந்த வீடியோவில் நான் எடுக்கிறேன். நீங்களும் இனிமேல் இந்த கோட்டைன்னு கிடையாது, எந்த வரலாற்று சின்னத்துக்கு போனாலும் இந்த செவத்தில் பேர் எழுதுறது, அந்த வரலாற்று இடத்த வந்து தவறாக பயன்படுத்துறது, இது எல்லாத்தையுமே நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு அருமையான வரலாற்று பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கேமராமேன் பரத்துடன், நான் உங்கள் விஜய் செல்வின்.